ஹாய், அஸ்லாம் வலைக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல மினி விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நாங்க சூரத் போன விளாக் தான். போற வழியில ஒரு சூப்பரான மலைகள் நடுவில் இருக்க ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்தாங்க. அவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு கிளம்புனா அந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லைங்க. அப்படி ஒரு காத்து ரொம்ப இதமா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நௌஃபாவுக்கும் எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் ஜெர்னி, அதுவும் ட்ரெயின்ல. இந்த ஃபீலிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நௌஃபா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுச்சு இந்த ட்ரிப்பை. அதுவும் அந்த கோவக்குள்ள எல்லாம் ட்ரெயின் போகும்போது ரொம்பவே அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுச்சு. அந்த ரியாக்ஷன்ஸ் நீங்களே பாருங்க. நௌஃபா ஓவர் எக்ஸைட்டட் ஆனாலே அந்த பிள்ளைக்கு பசிக்க ஆரம்பிச்சோம். அதே டயத்தில் அந்த பக்கம் ஒரு பேல்பூரிக்கார் கிராஸாக, மாமா மாமா எனக்கு பேல்பூரி வேணும்னு சொல்லிச்சு. உடனே நானும் வேகமாக போய் அந்த பேல்பூரியை வாங்கிட்டு பொக்கையை கொண்டு வர மாதிரி கொண்டு வர, சடனாக டிரைவர் ஒரு பிரேக் அடித்து ஜர்க் அடிக்க நான் அப்படியே கொஞ்சம் ஆடிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து நௌஃபாட்ட கொடுத்தேன். நௌஃபா வந்து என்னது உள்ளே பேப்பர் வச்சிருக்காங்க, அதாம்மா ஸ்பூன் அப்படிங்கும். ஓஹோ, இதுதான் ஸ்பூனா அப்படின்னு சொல்லி வாயில் போட்டு மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சரி, எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிடாத, எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் ஆட்டையை போட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே வெயிலில் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷனும் வந்துருச்சு. உள்ள இறங்கினா மணி பார்த்தீங்கன்னா 11:40. நாங்கள் இறங்கும் போதே நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நார்த் இந்தியா வரோம், அதனால் வந்து இறங்கணுமே எல்லாத்தையுமே ஆன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ லவ் சூரத் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் மட்டும் நிலச்ச வாயிலுவா அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, வெயில் வந்து அவனுக்குள்ளே ஏதோ நீல நிலமாக மரம் இருந்துச்சு, சென்ட்ரல் லைட் போட்டிருந்தாங்க, அது என்ன மரம்னு தெரியல. அதுக்குள்ளே வயிறு கயக்கைன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே மேடம் உள்ளே போய் உட்காந்து மெனுவில் என்ன இருக்குன்னு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு பட்டர் சிக்கனும் பட்டர் ரொட்டியும் ஆர்டர் பண்ணாங்க. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த ஹோட்டலில் பட்டர் ரொட்டின்னு கேட்டால் நார்மல் ரொட்டிலேயே மேலே கொஞ்சம் பட்டர் தடவி அடுப்பில் கூட வைக்காமல் அப்படியே கொண்டு வந்து இதான் பட்டர் ரொட்டின்னு வைக்கிறாங்க. ஆனால் பட்டர் சிக்கன் நல்லாவே இருந்துச்சு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். வேறு என்ன பண்ணுறது, நைட் 12 மணிக்கு மேலே ஆச்சு, வேறு ஹோட்டலுக்கு எங்கே தேடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நௌஃபாவுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கும் தான். அதனால் சாப்பிட்டு முடிச்சுனுமே அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இதே மாதிரி நிறைய மினி விளாக்ஸ் வரப்போகுது, ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.